ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரஸ்ட் மீ யூ கேன். நாங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோட எண்டு வரைக்கும் மறக்காமல் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வாழைக்காய். ஸோ இந்த அளவுக்கு நல்லா இப்படி மெலிசாக அரைஞ்சி வச்சுக்கோங்க வாழைக்காய். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலை மாவு இந்த கப்பில் ஒரு கப்பு, அரிசி மாவு இதில் அரை கப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ இருந்தால் கடையில் எண்ணெய் வச்சுருக்கோம். இது எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, சூடானதும் இதில் நம்ம பஜ்ஜி போட போகிறோம். எப்படி நம்ம காமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நல்லா பஜ்ஜி மாவில் நல்லா துவச்சிருங்க. துவச்சிட்டு நல்லா பொரியட்டும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். கொஞ்சமாக வந்து சோடா மாவு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உப்பெல்லாம் வரும். அப்படியே நம்ம ஷாப்பில் டீரெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி பச்சி நல்லா இப்படி மிளகு எண்ணெய் எடுத்துகிட்டு விட்டிங்கன்னா அடுப்பு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. பிகாஸ் மேலே ப்ரௌன் ஆகிட்டு அடியில் வேகமாக ஆயிடும் வாழைக்காயெல்லாம். ரொம்ப டேஸ்டியான பஜ்ஜி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்மளை. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ரொம்ப சுவையான நம்மளோட பஜ்ஜி தயார், பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கு இல்லைங்களா. ஓகே, மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்மளை. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மீ யூ கேன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.